வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சதவீதம் கிளாஸோட நம்ம மூணாவது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் முழுக்க நம்ம வந்து லாப நட்ட கணக்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நட்ட கணக்கு அப்படிங்கிறது வந்து சதவீதத்தோட ஒரு பார்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வியலோட டெய்லியுமே நம்ம பொருள் வாங்கிறதா இருக்கட்டும் இல்லை பொருள் விற்கிறோம் எப்படியாவது நம்ம வாழ்வியலோட கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த நட்ட கணக்கு அப்படிங்கிறது ஸோ அதனால் வாழ்வியலோட இது ஒன்றியிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அந்த கணக்கை போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக அதில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த சம் போடுறதுக்கு ஃபார்முலா மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அது என்னென்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நம்ம சம்க்குள்ளே போவோம் அது என்னென்னா இப்போ லாப நாட்டை கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபம் பை விலை இன்ட்டு நூறுங்க அதாவது லாப சதவீதம் நட்ட சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சதவீதம் கொடுத்தால் என்ன பண்ணுவோம்னா நம்ம நூறால் பெருக்குவோம் அது ஏற்கனவே போன ரெண்டு கிளாஸ்லேயும் பார்த்துருக்கோம் பட் லாப சதவீதம் நட்ட சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த லாபம் பை அடக்க விலை அப்படிங்கிறத எடுத்துப்போம் இந்த இடத்துல அடக்க விலைங்கிறது என்னென்னா வாங்கிய விலை வாங்கிய விலைன்னு சொல்லுவாங்க அடக்க விலைனாலும் ஒன்று தான் வாங்கிய விலைனாலும் ஒன்று தான் புரிஞ்சுதுங்களா அடக்க விலைனாலும் ஒன்று தான் வாங்கிய விலைனாலும் ஒன்று தான் இதே வந்து விற்பனை விலைக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்குது அதாவது குறித்த விலை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதேமாரி விற்பனை விலை அப்படின்னு இருக்குது இப்போ குறித்த விலைனா அவர் ஃபிக்ஸ்டு ரேட்டு பண்ணுறாரு பார்த்திங்களா விற்பனை செய்வதற்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு கம்மியான வா நூறுரூவாய்க்கு வாங்கி நூற்றி இருபது ரூபாய்க்கு கூட ஃபிக்ஸ்டு ரேட் பண்ணுவார் ஃபிக்ஸ்டு ரேட்டு கடைக்காரர் பண்ண தான் விற்பனை விலை அதை தான் தமிழில் விற்பனை விலை என்றும் குறித்த விலைன்னும் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க அதை நம்ம பின்னாடி பின்னாடி வர கணக்கில் குறித்த விலையை பற்றி பார்க்குறப்ப நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா அடக்க விலையை தான் பார்க்க போகிறோம் சரி இந்த லாபத்தை எப்படி நம்ம வந்து கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா அடக்க விலையை நீங்கள் எடுத்துப்பீங்க கொஷின்லேயே கொடுத்துருவாங்க சதவீதம் கேட்கணும் நூறால் பெருக்கிறோம் இந்த அடக்க லாபம் எப்படி எடுக்கிறது லாபம் அல்லது நட்டம் நட்ட கணக்கு வந்துச்சுன்னா நட்டம் வரும் இங்கே எப்படி எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா வாங்கிய விலை மைனஸ் விற்பனை விலை அப்படி தான் கணக்கு பண்ணுவோம் இப்போ பாருங்கள் வாங்கிய விலை வாங்கிய விலை அல்லது அடக்க விலைன்னு கூட சொல்லுவாங்க வாங்கிய விலை மைனஸ் மைனஸ் விற்பனை விலை இப்போ வாங்கிய விலை நூறு அப்படின்னா விற்ற விலை நூற்றி இருபது அப்படின்னா நமக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னா நமக்கு இருபது புரியுதுங்களா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு எடுத்துங்க இதுவே வாங்கின விலை நூற்றி இருபதுங்க விற்ற விலை நூறு அப்படின்னா நமக்கு நட்டம் இருபது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து இப்படி இந்த தேவை போடுவாங்க பட் நமக்கு வந்து இது சரியாக இல்லை எனக்கு வந்து மைனஸ் ப்ளஸ்ஸு தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னா வேறு ஒன்றும் எடுத்துக்காதீங்க இதை விற்பனை விலை எந்த பக்கம் வச்சுக்கோங்க வாங்கிய விலை எந்த பக்கம் வச்சுங்க அதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எது உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மெத்தேடில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக புரியுதோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா சம் போட போகிறது நீங்கள் தான் நீங்கள் தான் ஒரு ஷார்ட்கட் மெத்தேடையும் நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க அதனால் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு விற்பனை விலை வச்சுக்கோங்க மைனஸ் வாங்கிய விலைன்னு வச்சுக்கோங்க கேள்வியிலே கொடுத்துருவாங்க விற்பனை விலை இதுன்ட்டு அதேமாரி வாங்கிய விலையும் வந்து கேள்வியிலே கொடுத்துருவாங்க இப்போ விற்பனை விலையை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறீங்க ஆனால் நூறுரூவாய்க்கு தான் வாங்கினீங்க அப்படின்னா மீதி நமக்கு இருபது ரூபா கிடைக்கும் அந்த இருபது ப்ளஸ்ஸில் கிடைக்காதனால தான் இது லாபம் புரியுதுங்களா அதே வந்து ஒரு பொருளை நூறுரூவாய்க்கு விற்கிறீங்க ஆனால் வாங்கினது நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மைனஸ் இருபதுன்னு வரும் அப்போ உங்களுக்கு நட்டம்னு நீங்கள் இந்த மெத்தேட வந்து ஞாபகம் வச்சிங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குது மைனஸ்னால் நட்டம் ப்ளஸ்னால் லாபம் அப்படிங்கிறது ஸோ வாங்கிய விலையை பின்னாடி போட்டுக்கங்க விற்பனை விலையை முன்னாடி போட்டுட்டு மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது இது வந்து சுலபமாக இருக்கும் அதை விட ஏன்னா அது வந்து இப்போ நம்ம கணக்கு நிறையா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேள்வியில் என்ன கொடுப்பான்னா வாங்கி விலையை கொடுத்துருவான் அப்போ நம்ம என்ன கணக்கு போடுவோம்னா வாங்கிய விலை மைனஸ்ன்னு போட்டு நம்ம சீக்கிரமாக கணக்கு போட்டுடலாம் அதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு பட் நம்ம புதுசாக இப்போ தான் கணக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா விற்பனை விலையை முன்னாடி போட்டுங்க வாங்கின விலையை பின்னாடி போட்டுங்க புரிஞ்சுதுங்களா இப்போ நீங்கள் வந்து அதிகமான விலைக்கு போட்டிருந்தீங்கன்னா விற்றுருந்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் கிடைக்கும் நீங்கள் நட்டத்துக்கு விற்றுருந்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் கிடைக்கும் ஸோ சம்பளம் போயிடலாம் சம்பளம் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து என்னென்னா சில சமயங்கள் வந்து மின்னமாக கொடுப்பாங்க இப்போ பாருங்களேன் ஆறு பை அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்றாங்க இதுக்கு என்ன பொருள் சம்மல் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே வந்து லாப நாட்ட கணக்கில் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வாங்கிய விலைங்க இது விற்ற விலை புரிஞ்சுங்களா இது இந்த ஒரு ஃபார்மேட்டு தான் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மறுபடியும் கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதாவது இப்போ ஆறு பை ஐந்து அப்படின்னு இருக்குது நீங்கள் இப்போ வந்து கீழே இருக்கிறது எப்பயுமே வாங்கிய விலை தான் வாங்கிய விலைன்னு சொல்லலாம் இல்லை அடக்க விலை அப்படின்னு சொல்லலாம் மேலே இருக்கிறது எப்பயுமே விற்பனை விலை தான் இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஐந்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ஆறு ரூபாய்க்கு விற்றார் அப்படின்னு எனது ஐந்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ஆறு ரூபாய்க்கு விற்றார் அப்போனா அவருக்கு லாபம் எவ்வளோ ஒரு ஒன்றுதான் ஒரு ரூபா லாபம் புரிஞ்சுதுங்களா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஒரு பொருள் ஆறுரூவாய்க்கு விற்கிறப்ப அவருக்கு ஒரு ரூபா லாபம் கிடைக்கிது அப்போ இந்த சம்மை எப்படி போடுவீங்க என்ன சொல்லியிருக்கோம் லாபம் அல்லது நட்டம் எது வந்தாலும் நம்ம மேலே அதை எழுதுவோம் கீழே அந்தயே வாங்கிய விலை எழுதிப்போம் சதவீதம் கேட்பிருக்கு நம்ம எப்பயுமே பார்த்துக்கோ சதவீதம் கேட்டால் நூறாளை பிரிக்குவோம் இப்போ அடித்தா நமக்கு இருபது ஸோ இருபது சதவீதம் தான் இதனோட லாபம் அப்படின்னு போடுவோம் நம்ம ஒவ்வொரு சம்க்குள்ளே போய் போடுறப்ப அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக புரியும் இப்போ பாருங்கள் ஒரு எல்ஐடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று நாலு பை ஐந்து பை நான்கு மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்ட்டாங்க மாற்றி பிரச்சிட்டேன் அதாவது ஐந்து பை நான்கு மடங்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதனுடைய லாப சதவீதம் நமக்கு கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே நமக்கு லாப சதவீதம் கொடுத்தாங்க அதனால் ஈஸி இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு பை நாலுன்னு கொடுத்துட்டாங்க நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் எப்பயுமே கீழே இருக்கிறது அடக்க விலை மேலே இருக்கிறது விற்பனை விலை அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அதாவது ஐ நான்கு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நாலு ரூபாய்க்கு தான் வாங்குறாரு கீழே இருக்கிறது வாங்கிய விலை அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறார் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ இவருக்கு எவ்வளோ லாபம் ஒரு ரூபா லாபம் புரியுதுங்களா அப்படி இல்லை அப்படின்னு நான் நம்ம ஒரு ஃபார்மேட் சொன்னோம் பார்த்தீங்களா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை வெற்றி விலை எவ்வளோ அஞ்சு மைனஸ் வாங்கி விலை எவ்வளோ நாலு அப்போ நமக்கு கிடைக்கிறது ஒன்று இந்த ஒன்று தான் லாபம் புரிஞ்சுங்களா இப்போ செம்ம வந்து நமக்கு லாபம் எவ்வளோ க தெரிஞ்சிருக்குது ஒன்றுன்னு தெரிஞ்சிச்சு லாபம் ஒன்று ஸோ நம்ம ஃபார்முலா என்ன லாபம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு இதுதானே ஸோ இந்த மெத்தேடில் தானே நம்ம போட போகிறோம் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ஃபார்மேட் மெத்தேடில் தான் போட போகிறோம் எப்படின்னு பாருங்கள் நமக்கு லாபம் எவ்வளோ ஒன்று அதனுடைய அடக்க விலை எவ்வளோ நாலுன்னு இருக்குது ஸோ இதோடு நம்ம நூறாக பிரிக்க போகிறோம் இப்போ அடித்து போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது இருபத்தைந்து பர்சன்ட்டு புரிஞ்சுதுங்களா இது டச்சு மொபைல் வேறு இப்போ இருபத்தைந்து சதவீதம் தான் இதுக்கான சரியான விலை போகலாமா நம்ம முக்கியமாக நீங்கள் என்ன கொஷினில் மடங்கு கொடுத்துருக்கானா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அஞ்சு பை நாலுன்னு கொடுத்துட்டாங்க மடங்கு கொடுத்துட்டாலே என்ன சொல்லியிருக்கோம் மேலே இருக்கிறது விற்பனை விலை கீழே இருக்கிறது அடக்க விலை அல்லது வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஃபார்முலா என்ன என்ன ஃபார்முலா என்ன மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் லாபம் வந்தால் மேலே லாபம்னு போடுங்க கீழே அடக்க விலை இன்ட்டு நூறு இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் வாங்க செகண்ட் சம் பார்ப்போம் ஒரு பொருளின் விற்பனை விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் நாலு பை மூணு எனில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்னன்னு கேட்டாங்க லாப சதவீதம்னு அவங்களே கேட்டுவிட்டாங்க அப்போ நம்ம வந்து லாபமாக நட்டமான்னு கணக்கு போட தேவையில்லை ஓகேங்களா இப்போ மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு பை மூணுன்னு கொடுத்துட்டாங்க நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் கீழே இருக்கிறது அடக்க விலை மேலே இருக்கிறது விற்பனை விலை அப்படின்ட்டு அப்போ ஒரு பொருளை இவர் என்ன பண்ணியிருக்காருனா மூணு ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய்க்கு விற்றுருக்காருங்க அப்போ லாபம் எவ்வளோ ஒரு ரூபாங்க புரிஞ்சுதா அப்போ லாபத்தை நம்ம என்ன போடுவோம் மேலே போடுவோம் கீழே மூணு போடுவோம் மூணு தான் ஏன்னா அடக்க விலை நூறாள் இன்ட்டு பண்ணுவோம் இப்போ இதை அடித்து போட்டோம்னா மூணாம் வாய்ப்பாட்டில் அடித்தா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க நூறு பை மூணு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க நிறையா முறை நமக்கு சதவீத கணக்கில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு எவ்வளோ வரும்னா முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அப்படிங்கிறதான் இதனுடைய விடை இதை பாருங்கள் ஆப்ஷன் பி விடை வேணா நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் இப்போ நூறுன்னு இருக்குது இதை மூணாம் வாய்ப்பாட்டில் அடித்தா மூமு ஒம்பது மறுபடியும் இருக்குது மூமு ஒம்பது வரும் அப்போ மேலே முப்பத்தி மூணு இருக்குது கீழே ஒன்று இருக்குது இங்கே மூணு இருக்குதுங்க ஓகேங்களா வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம் சட்டு சட்டுன்னு போவோம் ஏன்னா சம் வந்து கம்மியாக தான் கொடு கொண்டு வந்திருக்கோம் லாப நாட்டை கணக்கில் ஏன்னா அவ்வளோ சம் தான் இருக்குது இதை பார்த்தாலே போதும் இதில் எல்லா மெத்தடையும் நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம் பாருங்கள் ஒரு பொருளின் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையேயான விகிதம் நாலு இஸ்ட்டு ஐந்து எனில் லாப சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க எல்லா கேளுங்க இங்கே பாருங்கள் எப்படி நம்ம இந்த கொஷினை புரிஞ்சுக்கணும் விகிதத்தில் கொடுத்துட்டாங்க மடங்கு தானே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இதை நம்ம அப்படியே மடங்காக மாற்றிக்கலாம் எப்படி மாற்றிக்காதுன்னா இங்கே பாருங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருவான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் அடக்க விலைன்னு சொல்லிட்டான் அடுத்து என்ன சொல்லிட்டான் விற்பனை விலைன்னு சொல்லிட்டான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா பாருங்கள் முதல்ல அடக்க விலைன்ட்டான் அடுத்து விற்பனை விலைன்ட்டான் அப்போ முதல்ல இருக்கக்கூடிய இது என்னது அடக்க விலை நம்ம எப்படி மடங்களை எழுதுவோம் அடக்க விலை மேலே வந்து விற்ற விலைன்னு சொல்லி எழுதுவோம் ஸோ அடக்க விலை எவ்வளோ நாலுன்னு சொல்லிட்டாங்கனே ஓகேங்களா விற்பனை எவ்வளோ சொல்லிட்டான் அஞ்சு சொல்லிட்டான் அப்போ ஒரு பொருளை நாலு ரூபாய்க்கு வாங்கி ஐந்து ரூபாய்க்கு விற்கிறாரு தான் இதனோட பொருள் அப்படி இருக்கப்ப அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்போ ஒரு ரூபா லாபத்தை நம்ம எப்படி எழுதுவோம் லாபம் பை அடக்க விலை எவ்வளோ நாலு இன்ட்டு நூறு அப்படின்னு இருக்கும் இப்போ நாலாம் இதில் நூறு அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி ஐந்துன்னு கிடைக்கும் இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது ஒன்று பை இருபது இன்ட்டு நூறுங்க இருபது சாரி ஒன்று வந்து லாபம் நாலு வந்து அதனுடைய அடக்கவலை இன்ட்டு நூறு அப்படின்னு வரும் இதை அடித்து போட்டோம்னா நமக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கிடைக்கும் இந்த இருபத்தைந்து சதவீதம் நமக்கான சரியான விடை நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம் விகிதத்தை வந்து மடங்கா மாற்றிட்டனா இது ஒரு கணக்கே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வாங்கினார் மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்கு ரூ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை செலுத்தினார் பிறகு அதனை அவர் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு விற்றார் எனில் அவரின் லாப அல்லது நட்ட சதவீதம் காண்க லாபம் மற்றும் மட்ட சதவீதம் காணுன்னு கேட்டிருக்காங்க பாறை கொஷின் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது எப்படி இந்த சம போடுறது அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்மேட் இருக்குது லாபம் அல்லது நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு நூறு இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றணும் அப்போ நம்ம என்னென்னா லாபம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் லாபம் அல்லது நட்டம்னு கண்டுபிடிக்கணும் இதை இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்துட்டார் போக்குவரத்து செலவு அவர் அவர் மொத்தமாக பண்ணக்கூடிய செலவு எவ்வளோ அப்படின்னா மொத்தமாக நீங்கள் கூட்டிக்கணும் அப்படி கூட்டுறப்ப இது ஜீரோ இது பத்து மீதி ஒன்றுன்னு சொல்லி வரும் அப்போ அஞ்சு ஏழு ஒன்று அப்போ பதினேழாயிரத்தி ஐநூறுவா அவர் சொந்த காசை போட்டு செலவு பண்ணியிருக்காரு ஓகேங்களா ரஞ்சித் அவருடைய சொந்த காசு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்போ இது எப்படி பண்ணணும் அப்போ பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுவா கழித்தா அவருக்கு எவ்வளோ லாபம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிதானே வாங்க பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பதினேழாயிரத்தி ஐநூறுன்னு போட்டுக்கோங்க இப்போ இதை அடித்தோம்னா அஞ்சுக்கு அஞ்சு வரும் மீதி இங்கே பன்னிரெண்டு பன்னிரெண்டில் அஞ்சு போச்சுன்னா ஏழுன்னு வரும் அப்போ எட்டு இங்கே இருக்கும் ஒன்று அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அவருக்கு லாபம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் லாபம்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு செலவு பண்ணதை விட அதிகமான விலைக்கு விற்றுருக்கனால நமக்கு லாபம் கிடச்சிருக்குது ஓகே லாபம் எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஞாபகம் வச்சுக்கோங்க போடுவோம் அப்போ நம்ம எப்படி ஃபார்முலா முதல்ல லாபம் எழுதுவோம் லாபம் எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அவர் வாங்கிய விலை என்ன ஐயோ மறந்துட்டமே அப்படின்லாம் இல்லைங்க வாங்கிய விலைனா இதுதான் வாங்கிய விலைன்னு கிடையாது அவர் வாங்கிய விலைங்கிறது அவர் பண்ண மொத்த செலவு தான் அவரோட வாங்கிய விலை ஏன் பாருங்கள் கொஸ்டினில் வந்து துணி துவைக்கிற இந்த பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வாங்கிட்டாருன்னு இருக்குது ஸோ அதுதான் அவரோட வாங்கிய விலை அப்படின்னா அது தவறு அவர் செலவு பண்ண மொத்த தொகை தான் அவருடைய வாங்கிய விலை அப்போ நம்ம இது ரெண்டையும் கூட்டினப்போ எவ்வளோ கிடச்சிதுன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு நமக்கு கிடச்சிது சதவீதம் கெட்டதுனால நம்ம நூறால் பிரிக்கிறோம் இது ரெண்டுக்கும் இது ஜீரோ அடிஞ்சிடும் இப்போ இதை அடித்தோம்னா நமக்கு ஒன்று பத்து நூறு அப்போ பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிது ரஞ்சித்துக்கு பத்து சதவீதம் லாபத்தில் தான் விற்றுருக்காரு அப்படிங்கிறதான் பொருள் ஸோ அதற்கான பத்து சதவீதம் என்பது இருக்குது அதுதான் விடை வாங்க நெக்ஸ்ட்டு சம்பவமாக ஒரு எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதே எண்ணின் அறுபது சதவீதத்திற்கும் இடையே உள்ள வித் இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு அதனால் அடுத்து பார்க்கலாம் இன்னொரு கணக்கை பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கே பாருங்களேன் மழைக்காலத்தில் ஒரு ஒரு மழைக்காலத்தில் மழைக்காலத்தின் போது பொதுன்னு போட்டாங்க ஓகேங்களா நான் தான் டைப் பண்ணேன் தப்பாக டைப் பண்ணிட்டேன் மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க ஒரு கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை ரூ ஆயிரத்தி அறுபதிலிருந்து தொள்ளாயிரத்தி ஒன்றாக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி காண்க நமக்கு லாபம் சதவீதம் தள்ளுபடி இது எதுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது எல்லாமே ஒரே தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க ச பர்சன்டேஜ் எல்லாத்துலேயும் கண்டுபிடிக்க போகிறோம் அதை மட்டும் மறந்துடாதீங்க மற்றபடி இந்த ஃபார்மலாவில் ஒன்றுமே கிடையாது அவர் வழங்கின தள்ளுபடி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் கழித்து தான் கண்டுபிடிப்போம் அப்போ வந்து ஆயிரத்தி அறுபது மைனஸ் தொள்ளாயிரத்தி ஒன்று கழிங்க கழித்தோன்னா நமக்கு வேறுனா வரும் ஒன்பதுன்னு வரும் இங்கே அஞ்சுன்னு வரும் ஒன்று அப்போ நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் அவர் தள்ளுபடி செய்கிறாரு புரியுதுங்களா தள்ளுபடி நூற்றி ஐம்பத்தொம்பது இப்போ ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குது லாபம் அல்லது நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு நூறு இப்போ என்னென்னா இது தள்ளுபடி பண்ணதுனால அவருக்கு என்ன ஆகுது நட்டம்தான் ஆகுது புரியுதுங்களா ஒருத்தர் வந்து அவருடைய ஒரிஜினல் விலையிலேருந்து ஒரிஜினல் விலையிலேருந்து தள்ளுபடி செய்யும்போது அவருக்கு நட்டம் ஏற்படுது அப்போ என்னென்னா மேலே நூற்றி ஐம்பத்தொம்போதா போட்டுங்க ஓகேங்களா கீழே என்ன விலையை போடுறது அப்படின்னா அவருடைய வாங்கிய விலை அல்லது அவர் தள்ளுபடி செய்வதற்கு முன்னாடி அவர் வச்சிருந்தாரு பார்த்திங்களா குறித்த விலை அந்த ஒரு பெரிய மதிப்பை தான் நம்ம போட போகிறோம் இப்போ என்னென்னா அறுபதுன்னு வரும் இன்ட்டு நூறுன்னு சொல்லி வரும் இப்போ இதுக்காண்டி நூறுன்னு வரும் அப்போ அடிச்சிருவோம் ஓகேங்களா அப்போ இங்கே பத்துன்னு இருக்குது இங்கே வந்து இருக்குது நம்ம இப்போ இதை அடித்து போட்டோம்னா நமக்கு விட வரும் எப்படி அடிக்கலாம் அஞ்சாம் வைப்பாட்டில் அடிக்கலாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஐ ரெண்டு பத்து ரெண்டாவது வைப்பாட்டில் அடித்தா ஐ ரெண்டு பத்து ரெண்டு ஆறு அப்போ ஐம்பத்தி மூணு வந்து ஒரு பக எண் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஐம்பத்தி மூணுலேருந்து நம்ம இதை பண்ணி பார்ப்போம் மூணு ஐம்பது நூற்றி ஐம்பது மூணு ஒம்போது ஒம்பது அப்போ நூற்றி ஐம்பத்தொம்போதுன்னு வருது பாருங்கள் நான் வேணால் உங்களுக்கு பெருக்கி கட்டுறேன் நூற்றி ஐம்பத்தி மூணு எட்டு மூணுன்னு போடுங்க மூணு ஒம்பது ஐ மூணு பாஞ்சுன்னு வரும் ஸோ இது ஒரு முறை இது மூன்று முறைன்னு சொல்லி வரும் அப்போ மீதி நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சைடு மூணு இருக்குது இன்னொரு சைடு அஞ்சு இருக்குது இது ரெண்டையும் பெருக்குனால் எவ்வளோ வரும்னா நமக்கு பதினைஞ்சு சதவீதம் வரும் பதினைந்து சதவீதம் என்பது தான் சரியான விடை அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருனா பதினைந்து சதவீதம் வந்து தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படின்னு இதுதாங்க ஒவ்வொரு மெத்தடு வேறு ஒன்றுமே இல்லை இதில் லாப நட்ட கணக்குன்றது ஒரு சிம்பிளான சப்ப கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதன் பிறகு வரக்கூடிய தள்ளுபடி கணக்கு அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து என்னென்னா இவ்வளோ நேரம் கூட ஆகாது டக்குன்னு நம்ம போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கு இந்த க்ளாஸ்லேயே இந்த வித்தியாசமான கணக்கை பார்த்துட்டு போயிடுமே ஓர் எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதே எண்ணின் அறுபது சதவீதத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து எனில் அந்த எண்ணின் இருபது சதவீதத்தை காண்க வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான கணக்கு தான் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு எண்ணோட எழுபத்தைந்து சதவீதங்க அதேமாதிரி இன்னொரு அறுபது சதவீதம் வித்தியாசம்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னம்னா மைனஸ் அதாவது கூடுதல்னா கூட்டல் இரண்டுடைய கூடுதல் கூடுதல் கூட்டை கூட்டியிருக்கிறதா நம்ம கூடுதல்னு சொல்லுவோம் என்ன அதே மாதிரி நம்ம வித்தியாசம் என்பதை மைனஸ்ன்னு சொல்லுவோம் நடுவுக்கு ம மைனஸ் போட்டுக்கோங்க அப்படி போடுறப்ப நமக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிடைக்குது அப்போ இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு பதினஞ்சு இருக்குது புரிஞ்சுதுங்களா எழுபத்தைந்தில் அறுபதில் போனால் நமக்கு ப எழுபத்தைந்தில் அறுபது போனால் நமக்கு பதினைந்து சதவீதம்னு இருக்கும் ஸோ இதனோட மதிப்பு எவ்வளோன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேவா நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆனால் கொஷினில் என்ன கேட்குறாங்க கொஷினில் இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அப்போ நமக்கு பதினைந்து சதவீதம் தான் இருக்குது அப்போ ஒன்றும் அஞ்சு சதவீதம் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேணாங்க அஞ்சு சதவீதம் இருக்கும் நூற்றி அதாவது பதினைந்தில் வந்து நம்ம அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க முடியும் அதாவது பதினைந்த நம்ம மூணால் அடித்தோம்னா நமக்கு அஞ்சு கிடைக்கும் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சை நம்ம மூணால் அடித்தாலும் நமக்கு ஐந்து சதவீதம் கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா புரியுதா இப்போ இதை மூணால் அடித்தோம்னா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு கிடைக்கும் அப்போ மீதி ரெண்டு இங்கே வந்துடும் ஏழு மூணு இருபத்தொன்று அப்படின்னு சொல்லி வரும் மீதி இங்கே ஐ மூணு பாஞ்சுன்னு வரும் அப்போ ஐந்து சதவீதம் அப்படிங்கிறதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா நமக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து நல்லா என்ன பண்ணி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து அதை பற்றி விளக்கமாக போடுவோம் ஏற்கனவே நமக்கு பதினைந்து சதவீதம் என்பது எவ்வளோ கொடுத்துட்டாங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க நம்ம ஐந்து சதவீதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஐந்து சதவீதம் என்பது இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது நமக்கு இருபது சதவீதம்னு கிடச்சிடும் அதேமாரி இது ரெண்டும் கூட்டுறப்ப நமக்கு இருபது சதவீதம் கிடைக்கும் இங்கே வரங்க பத்துக்கு ஒன்று மீதி ஒன்று பண்ணுவோம் அப்போ பத்துக்கு ஒன்று மீதி ஒன்று போடுவோம் அப்போ என்னென்னா நூற்றி பத்துன்னு வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுனா இந்த ஜீரோ போயிடும் அப்போ நூற்றி பத்து பத்து சதவீதம் என்பது நூற்றி பத்து இதில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய வித் விஷயம் என்ன அப்படின்னம்னா பதினைந்து சதவீதம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம அஞ்சு சதவீதம் எடுக்க மூணாவில் வகுக்கிறோம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க கணக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது சதவீதம் தள்ளுபடி பண்ணுறதுல எப்படி சதவீதத்தை பார்க்கறது ஒரு முறை தள்ளுபடி பண்ணுறாரு இரண்டு முறை தள்ளுபடி பண்ணுறாரு அப்படின்னா அதில் எப்படி நம்ம சதவீதம் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இங்கே ரொம்ப சவுண்டு அதிகமாகிடுச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் கோழி ஒரு பக்கம் பக்கிது இன்னொரு பக்கம் ஒரு மிஷின் சத்தம் கேட்குது ஓகேங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சேர்ந்தீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு